ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபெட் வந்துட்டுருக்கு. அது எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றதே எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளட் ஒன்று சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, லாஸ்ட் இயர் நடந்த கேரளா ஃபெட்டு தான். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நேற்றுலேருந்து என்ன நடந்துட்டு கேட்டிங்கன்னா, பீகாரில். ஸோ பீகாரில் பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் ஜூலை வந்து ஆல்ரெடி ஃப்ளட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ தான் அதெல்லாம் கரெக்டாகலாம் பார்த்து முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஃப்ளட் வரதான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெட் லைட் போடுவாங்கள்ல, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ரெட் லைட் போட்டாங்களே போன வருஷம், அதே மாதிரி பீகாருக்கு போட ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஐ மீன் லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஐ மீன் ஒரு கடைசி ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா, பீகாரில் வந்து செரிமலை. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா பட்னா அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வந்து அவ்வளோவா இல்லை. பட் ஆனால் பட்னாவில் வந்து ஃப்ளட் ஆயிடுச்சு, உண்மையிலே ஆயிடுச்சு. பட் ஆனால் சில அந்த பீகாருக்குள்ளே இருக்கிற சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்னும் மழை பெஞ்சது தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, இது வந்து ஃப்ளட்டாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இது வந்து பாதி பதினஞ்சு வந்து ஃப்ளட் ஆயிடுச்சு ஆல்ரெடி, பட்னாலாம் ஆயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் ஐ மீன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னும் சில பிளேசஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஃப்ளட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து மோடி வந்து பேசி தீர்த்திடணுமோ போயிட்டுருக்கு இப்போ. பட் ஆனால் இதுக்கு என்ன நடக்க போகுது, இது அடுத்த கேரளா ஃப்ளட் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஆனால் நான் ஏன் இதுக்கு முன்னாடி வீடியோ போகிறேன் கேட்டிங்கன்னா, நான் இந்த நியூஸ் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஏன் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் போகாது. பட் ஆனால் பார்க்குற நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணுங்கள். சில பேர் வந்து இந்த ஐஏஎஃப்லாம் வந்து ஃபுட்டுலாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ உண்மையால் கூட தெரில. பட் ஆனால் நம்மளால் முடிஞ்சதானே நம்ம செய்வோம். ஸோ அதுக்காண்ட இந்த வீடியோ. எத்தனை பேர் இந்த பீகார் ஃப்ளட்டை பற்றி போட்டிருக்காங்கன்னு தெரியல. நான் சும்மா போட்டு பார்த்தேன் யூடியூப்பில், பீகார் ஃப்ளட்டின் தமிழ் போட்டேன், எந்த வீடுமே வரல. ஸோ மேபி இது கூட ஃபர்ஸ்ட் வீடியோ கூட இருக்கலாம், பட் ஆனால் தெரியல. பட் ஆனால் நிறைய பேருக்கு நியூஸ் தெரியுதானே கூட தெரியல. பட் ஆனால் நிஜமான பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து ஃப்ளட்டு தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் பட்னாவில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது, மற்ற பிளேசஸ்லாம் இன்னும் இல்லை. அதனால தான் என்னமோ மற்றவங்க வீடியோ போடாமல் உட்காந்துருக்காங்க. பட் எனிவே நம்ம வீடியோ போட்டாச்சு. ஸோ நான் வீடியோ போடணுன்றதுக்காண்டி இப்போ சொல்ல பேசிகிட்டு இருக்கல நான் இப்போ. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பீகாரில் இப்போ இருக்குது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட எஃபர்ட்டை போட்டு நம்ம இந்த ஃப்ளட்டில் நம்ம கேரளா கிணறுலாம் பண்ணணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன தான் ஹிந்தி தமிழ் நார்த்து சவுத் அப்படிலாம் உக்காண்டிருந்தாலும் பிரச்சனை வந்தால் ஒன்றா இணையிறது தான் நம்ம இந்தியா. ஸோ ஏன் இந்த மாதிரி ஃப்ளட்லாம் வந்துட்டுருக்கு அப்படி கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம இந்த இயற்கையை ரொம்ப ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுனாமி ஏதாவது பேக்கப்லாம் வராத ஒரு நாடாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வராமல் இருந்தாலும், ஏன்னா இந்த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா சொல்லிட்டு வெளிநாட்டில் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தாலும் எப்போ வேணாலும் நின்று எடுக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏர்த்காக் சுனாமிலாம் வந்துட்டே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இதெல்லாம் வரவே வராது. இந்த ஏர்த்காக் வேணால் எப்பயாச்சும் வரும். சுனாமி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்பயோ வந்துச்சு, 2004 2003 அந்த மாதிரி வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை, வரவும் போகிறது இல்லை. பட் ஆனால் இந்த ஃப்ளட்டுன்றது நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயற்கையை அளவுக்கு மீறி யூஸ் பண்ணோம்னா இது தான் நடக்கும். ஸோ நம்ம போன வீடியோ பார்த்துருந்தோம் நினைக்கிறேன், இல்லை ரெண்டு வீடியோக்கு முன்னாடி. ஸோ நேச்சுரல் ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு ஒரு வீடியோ வந்துச்சு. ஸோ வேணால் போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் தான் பாருங்கள், எல்லாம் விட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். நான் இதுலேருந்து என்ன சொன்னேன் கேட்டிங்கன்னா, பீகார் மக்களை காப்பாற்றணும். ஏன்னா இப்போ வந்து 2.4 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னா நியூஸில் வந்துருக்கு. ஐ மீன் இங்கிலீஷ் நியூஸில், தமிழ் நியூஸில் இதை பற்றி பேசல, இங்கிலீஷ் நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, 2.4 மில்லியன் பீப்புள் வந்து அவதிப்பட்டு தான் இருக்காங்க, ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ஃப்ளட்லாம் பார்த்தீங்கன்னா பட்னால ஆரம்பிச்சிருச்சு சொல்கிறாங்க. और लगातार दो दिन से जो हालात हैं यहाँ के पटना के, बारिश लगातार हो रही है, अभी भी बारिश हो रही है, और ऐसे में आप देख सकते हैं कि किस तरीके से यहाँ
बचाने का बचाव कार्य चल रहा है। एनडीआरएफ की कई बोटें लगी हुई हैं और लोगों को कंटिन्यू टू लैश पटना एंड द नॉर्मल लाइफ हैज बीन कंप्लीटली थ्रोन आउट ऑफ गियर इन दिस लास्ट 4 days. And right now where I'm standing, this is the Pataliputra colony, one of the most posh area of Patna, where you have the residences of bureaucrats, senior IAS and IPS officers. And how you can see here how the main road here of this Pataliputra colony has been completely submerged under water, and rainwater has also entered the houses of people who stay here. Behind me is one of the posh bungalows here, and you can see how rainwater has entered this entire bungalow, and the ground floor of this bungalow is completely submerged under water. And people in the film footage பார்த்திருப்பீங்க. சோ இது வந்து பட்னால நடந்தது. சோ இப்போ வந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு தெரியல, பட் ஆனா பட்னால இந்த ஃபிளட் தான் போயிட்டு இருக்கு. மற்ற கண்ட்ரி மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் மழை பெஞ்சுதான் இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஃபிட்ல முடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சா அந்த ஃபிட்டை கொஞ்சம் தடுக்கலாம், அந்த மக்களை கொஞ்சம் சேவ் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட கணிப்பு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான். நான் ஒன்றும் வீடியோ போடணுன்றதுக்காக போடுறேன், ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபிட்டுன்னு சொன்னோடனே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. So, you know what I'm talking about? Yeah, Mysterian, we are from the world of Mysterians. Thanks. Yo, yo, again.